உருக்குனா, நெருப்பை உருக்குனா எப்படி தண்ணி மாதிரி ஆகுது, கோல்டை உருக்குனா எப்படி தண்ணி மாதிரி ஆகுது, பார்த்துருக்கியா பார்க்கலையா? அதெல்லாம் காய்ச்சி சவப்பா உருகுமே. ஆமா, அப்படி உருகுமே. அது உருகி காதில் நல்லா ஜாலியாக ஹெட்ஃபோன் வச்சு கேட்டியா, காது போட்டுங்க அப்படின்னு திரிச்சு காதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றுவாங்க. அப்படியே மூளையெல்லாம் இங்கே போய் ஃபுல்லாக கேட்டு எதுவும் எரிஞ்சு ஊற்று மூளையெல்லாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட யாருமே சொல்லலை. சொல்லி அவங்க தப்பாக இருந்திருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வேண்டாங்க. அவங்களெல்லாம் எந்த கொஸ்டினும் வராது, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. மேலே போனால் வித்தவுட் எனி கொஸ்டின் ஜாலியாக போய் நெருப்பில் சுவிங் பண்ணலாம். எது நல்லது வயிற்றுக்குள்ள அம்மாவோட வயிற்றுமாக இருக்கிறதுக்கு அது மூடி இருக்கும். அதில் எடுத்துட்டால் அந்த உணர்வில் ஸ்போமெல்லாம் உள்ளேயே அந்த பலூன் மாதிரி வாழ்கிறதுக்குள்ளே ஊற்றிடுவோம். வெளியில் வந்தோம்னா வெட்டிடுவாங்க, ஏன்னா அது யூரின் போனால் தோளில் நின்றுவோம். தப்பு பண்ணால் அந்த தோளுக்குள்ளே நின்றுவோம், அதுலேயே தலை வச்சுருவோம். முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் நிறுக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் இவங்க காசுக்காக அவன் அவன் உருவத்தையும் அவன் முடியும் காசு நடித்து சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம காசுக்காகலாம் இல்லை. முகமது நபின்னு ஒருத்தவங்க யார், அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன, இப்போ நான் சொன்னேன் நபி. வெரி குட். முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொன்னால் சலவாத் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இவங்க யாருக்கும் நீ மரியாதை கொடுக்க தேவையில்லை. உன் தாத்தன் உன் அவ்வா இருக்காளே நல்லா உள்ளில் மண்டைக்கு இருக்கு, அவ்வளோக்கும் போட்டி போடுறாங்க. யாராவது பெத்த பிள்ளைகிட்டையோ பொம்பளையா என்னதுன்னு நான் எவ்வளையுமே போட்டி போட்டால் விட மாட்டேன், ஏன்னா என் கேரக்டர் ஆம்பளை கூட சரிப்போ ஃப்ரெண்டாவோ இல்லை அந்த மாதிரி மைண்டு விட்டுட்டு போயிடும். பொம்பளையான்னா என்றைக்குமே எப்பயுமே விட பொம்மை தான்.